வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நான்மணி கடிகையிலிருந்து ஐந்து பாடல்களையும் அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நான்மணி கடிகை என்ற இந்த நூல் நீதி நூல்களில் ஒன்று. விளம்பிநாகனார் என்ற பெயர் கொண்ட புலவர் இந்த நூலை பாடியிருக்கிறார். எதற்காக இந்த நூலுக்கு நான்மணி கடிகை அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, நான்கு மணிகளாலான ஒரு வகையான அணிகலன் போல, நான்கு மணி போல உண்மைகளை சொல்லக்கூடிய காரணத்தினால இந்த நூலுக்கு நான்மணி கடிகை அப்படின்னு பெயர் வந்ததாக குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த நூலில் நாம் ஐந்து பாடல்களை மட்டும் பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற முதல் பாடல், மண்ணி அரிப மணிநலம், பண்ணமைத்து ஏறிய பின் அரிப மாநலம், மாசர சுட்ட அரிப பொன்னின் நலம், காண்பார் கெட்டறிப கேளிரான் ஆயப்பயன். இப்போது இந்த பாட்டுடைய விளக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது மண்ணி அப்படின்னா கழுவுறது அப்படின்னு அர்த்தம். இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரத்தினங்களோ மாணிக்கங்களோ இது மண்ணிலிருந்து கிடக்கிறப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கழுவி பார்த்தா தான் அது எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்போது மண்ணி அரிப மணிநலம், அப்போது ஒரு மணி அந்த மாணிக்கமோ ரத்தினமோ அதனுடைய நலத்தை அறியணும் அப்படின்னா அதை கழுவி பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும், மண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் அது சிறப்பானதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பண்ணமைத்து ஏறிய பின் அரிப மாநலம். மா அப்படிங்கிறது இந்த இடத்துல குதிரையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது. அப்போ அந்த குதிரையினுடைய நலம், அந்த குதிரை நல்ல குதிரையா, அது எப்படி ஓடும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, பண் அமைத்து, பண் அப்படிங்கிறது சேணம், இந்த குதிரைக்கு சேணம் அமைச்சு அதுக்கப்புறம் தான் அந்த குதிரை மேலே ஏறி உட்காருவாங்க. அப்படியாக அந்த சேணம் அமைத்து அந்த குதிரை மேலே ஏறி பார்த்தா தான் அந்த குதிரை எப்படிப்பட்டது, நல்லா ஓடுமா, அது வந்து நல்ல வேகமாக செல்லக்கூடிய குதிரையா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்படித்தான் குதிரையினுடைய நலத்தை அறிய முடியும். அதற்கு அடுத்தபடியாக மாசர சுட்டு அரிப பொன்னின் நலம். பொன் அப்படிங்கிறது தங்கம், அந்த தங்கத்தினுடைய நலம், தங்கம் எப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாசர குற்றமற்ற முறையில் சுட்டு அரிப, தங்கத்தை சுட்டு பார்த்தா அதாவது உருக்கி பார்த்தா தான் அது அந்த தங்கத்தினுடைய மதிப்பு என்ன அப்படின்னு தெரியும். அதே மாதிரி கேளிரான் ஆயபயன். இப்போது கேளிர் அப்படின்னா உறவுக்காரங்க, அந்த உறவுக்காரர்களாக நமக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்படி காண்பார் அதை பார்க்கணும்னு நினச்சா கெட்டறிப்பை, நீங்கள் உறவுக்காரங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க உங்களுக்கு எந்த வகையில் உதவக்கூடியவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் கெட்டு போகணும், உங்களுக்குன்னு ஒரு கஷ்டமான சூழல் வரணும். அப்படி கஷ்டமான சூழல் வந்துச்சுன்னா அப்படின்னா தான் அப்போ தான் உண்மையான உறவினர்கள் யாருன்னு தெரியும். உண்மையான உறவினர்கள் நாம் கெட்டு போகக்கூடிய சூழலில் அதை கெட்டுருக்கக்கூடிய சூழலில் உதவுவாங்க. ஆக ஒரு மணியுடைய நிலத்தை கழுவி பார்த்து தான் தெரிய முடியும், ஒரு குதிரையினுடைய நிலத்தை அதுக்கு சேணம் அமைச்சு ஏறி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய முடியும். அதே மாதிரி ஒரு தங்கத்தினுடைய நலத்தை அதை உருக்கி பார்த்து சுட்டு பார்த்து தான் தெரிய முடியும். அது மாதிரி நம்முடைய உறவுக்காரர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டமாகிய ஒரு கெட்ட சூழலை அனுபவிக்கணும், அப்போ தான் உண்மையான உறவு யார் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதை சொல்லக்கூடியதான் இந்த பாடல். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய பாடல், பள்ளினால் நோய் செய்யும் பாம்புகளாம். இப்போது பாம்பு இருக்குது, பாம்புக்கு விஷம் அப்படிங்கிறது பல்லில் இருக்குது. அப்போது அந்த பல்லுனால தான் நோய் அப்படின்னா வருத்தம். அந்த பாம்பு என்ன பண்ணுனா தன்னுடைய பல்லுனால் அடுத்தவங்களுக்கு துன்பத்தை தரும். அதுவும் அந்த பாம்பை நம்ம அதை வாட்டுக்கு போயிட்டுருக்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் போய் அதை ஏதாவது தொந்தரவு பண்ணால் தான் அது எல்லாமே செய்யும் இல்லையா. அப்போ பாம்பு பல்ல பாம்பு எல்லா பாம்புமே தன்னுடைய பல்லுனால தான் அடுத்தவங்களுக்கு துன்பத்தை தரும். அதற்கு அடுத்து கொல் களிறு. களிறுனா பொதுவாக வந்து மன்னிக்கணும், கொள் களிர் இல்லை, இல்லை பிழையாக போட்டிருக்குது, கொள் ஏறு. இந்த இடத்துல கொள் ஏறு அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கொள் ஏறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கொல்லக்கூடிய அந்த காளையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் கொள் ஏறு அப்படிங்கிறது. அந்த அது வந்து என்ன பண்ணால் அதனுடைய கொம்பால் செய்யும், கோட்டான் நோய் செய்யும். கோடு என்பது அதனுடைய கொம்பு இல்லையா, அது பாட்டுக்கு சும்மா போயிட்டுருக்கு ஒன்றும் பண்ணாது. நாமளாக போய் அந்த காளை மாட்டை சீண்டினோம் அப்படின்னா அது அதனுடைய கொம்பால் அது என்ன பண்ணும், அடுத்தவங்களுக்கு துன்பத்தை தரும். அதே மாதிரி குறித்தாரை ஓடி முகத்தான் நோய் செய்வர் மகளிர். மகளிர்னா பெண். அந்த பெண் இடத்துல யாராவது கோவிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட குறித்தார், யார் அவங்களுக்கு அந்த அந்த பெண்ணுக்கு ஒரு
ஒரு துயரத்தை ஏற்படுத்துகிறாங்களோ அவங்களோட ஊடல் கொண்டு அவங்ககிட்ட சண்டை கட்டி முகத்தால் நோய் செய்வாங்க. முகத்தாலனா அந்த முகத்தை காட்டுறது, அப்படியாக அவர்கள் துன்பம் செய்வார்கள். அது மாதிரி முனிவர் தவத்தான் தருகுவர் நோய், தருக்குவர் அல்ல தருகுவர். முனிவர்கள் பார்த்திங்கன்னா அமைதியாக தான் இருப்பாங்க, தவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ அவங்க இடத்துல யாராவது போய் அவங்கள சீண்டுனாலோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது துயரம் கொடுத்தாலோ அவங்க தங்களுடைய தவ வலிமையால் அடுத்தவங்களுக்கு துன்பத்தை தருவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் பாம்பாகட்டும் அல்லது அந்த காளையாகட்டும் அல்லது பெண்களாகட்டும் அந்த முனிவராகட்டும் அவங்கள யாரும் சீண்டாத வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க. சீண்டுனாங்கன்னா அப்போ அவங்களுடைய குணத்தை அவர்கள் காண்பித்து விடுவார்கள் அப்படிங்கிறதாக இந்த இரண்டாவது பாடல் அமைஞ்சிருக்கு. அதற்கடுத்தபடியாக மூன்றாவது பாடல் பாருங்களேன். பெற்றான் அதிர்ப்பின் பிணை அல்ல பிணை அண்ணால் தான் அதிர்க்கும். பெற்றான் அப்படின்னா கணவன், அந்த கணவன் அதிர்ப்பின் அதிர்ப்பு என்பது இந்த இடத்துல ஒழுக்கத்திலிருந்து மாறுபடுகின்ற நிலை. அந்த கணவனானவன் அந்த ஒழுக்கத்திலிருந்து மாறுபட்டு போயிட்டா பிணை அண்ணால், பிணை அப்படிங்கிறது பொதுவாக பெண்மானை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இந்த இடத்துல பிணைனு ஏன் குறிக்கிறாங்கன்னா பெண் வந்து மருண்டு பார்ப்பாளாம், கொஞ்சம் பயந்த பார்வை பார்க்கக்கூடிய காரணத்தினால பிணை அண்ணால்னு குறிப்பிடுறாங்க. அப்போ கணவன் அதிர்ப்பின், அந்த கணவன் வந்து ஒழுக்கத்தில் கலங்கி போனான்னா அவனுடைய மான் போன்ற கண்களுடைய அந்த மனைவியானவள் அவள் கடமையிலிருந்து அதிர்ப்பாள், கடமையிலிருந்து அவள் விலகிடுவாள். அதே மாதிரி கற்றான் அதிர்ப்பின் பொருள் எதிர்க்கும். கற்றான் ஒரு நூலை கற்றுக்கொள்ளக்கூடியவன் அதை கலங்கி கற்றுக்கிட்டான்னு வைங்களேன், ஒரு தெளிவு இல்லாமல் கற்றுக்கிட்டான்னா பொருள் அதிர்க்கும். அவன் சொல்லக்கூடிய பொருளும் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பொருளும் கலங்கி போயிடும். அதற்கடுத்தபடியாக பற்றிய மண் அதிர்ப்பின் மன்னவன் கோள் அதிர்க்கும். அப்போது ஒரு மன்னவன் தன்னுடைய மக்கள் கலங்கும்படி நடந்து கொண்டால், மண் என்பது இந்த இடத்துல மக்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல், அப்போது அந்த மக்கள் வந்து அதிர்ப்பு என்றால் கலங்கி போயிட்டா அந்த மன்னவனுடைய செங்கோல் ஆட்சி என்ன ஆயிரும், அது அதிர்ந்து போகும், அதுவும் கலங்கி போயிடும். மக்கள் நல்லா இருந்தால் தானே மன்னன் நல்லா இருக்க முடியும். அப்போ மக்கள் கலங்கி போனால் மன்னனும் கலங்கி போவான். அதே போல் பண் அதிர்ப்பின் பாடல் அதிர்ந்துவிடும். பண் அப்படிங்கிறது இந்த இடத்துல இங்கே இந்த நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இசைக்கருவிகளை சொல்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த கட்டு நரம்பு கட்டு கரெக்டாக இல்லைன்னு வைங்களேன், இப்போ வீணையோ யாழோ அந்த நரம்பு சரியாக இல்லை அப்படின்னா அந்த பாடல் அதிர்ந்து விடும். அது நரம்பு கட்டு குழஞ்சிருக்கிறப்போ அதன் மூலமாக வெளிப்படக்கூடிய பாடல் என்ன ஆகும், அதிர்ந்து போய்விடும், அதுவும் கலங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கணவன் ஒழுக்கத்திலேருந்து மாறுபட்டு போனால் மனைவி கடமையிலிருந்து மாறிடுவா. படித்தவன் பொருள் சரியாக புரிஞ்சு படித்தவன் நல்லா படிக்கலைன்னா பொருள் கலங்கி போயிடும். அதே மாதிரி மக்கள் கலங்கி போனால் மன்னவனும் கலங்கி போவான். அந்த நரம்புகள் அந்த கருவிகள்லேருந்து குழஞ்சி போனோன்னா பாட்டும் அதிர்ந்து போயிடும், அதாவது கலங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்த பாடல் மலைப்பினும் வாரணம் தாங்கும். வாரணம்னா யானை, மலைத்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல தண்டிக்கிறது. இப்போ பாகன் யானை மேலே உட்காந்துருப்பான், அதை அங்குசம் வச்சு குத்துவான், அப்படி குத்துனாலும் அவனை தாங்கிக்கும். அதே மாதிரி குழவி அழைப்பினும் அன்னே என்றோடும். குழவினா குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா அழைப்பினும், இது கொஞ்சம் மாறி இருக்கு. அந்த குழந்தை பார்த்தீங்க அப்படின்னா அம்மா என்னதான் அழைப்பினும் அடித்தாலும் அன்னே அம்மா அப்படின்ட்டு தான் ஓடும். அது மாதிரி சிலைப்பினும் நட்டார் நடுங்கும் வினை செய்யார். நட்டார்னா நண்பர்கள், நண்பர்கள் இன்னொரு நண்பன் தப்பு பண்ணனா தண்டிப்பான். சிலைப்பினும் என்பது அது ஒரு தவறு செஞ்சபோது கண்டிப்பான், ஆனால் என்னதான் கண்டித்தாலும் நண்பன் நடுங்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்ய மாட்டான். நண்பனை கண்டிப்பான வழியே நண்பனுக்கு கஷ்டம் வர விடமாட்டான். அதே போல் ஒட்டார் உடன் உறையும் காலமும் இல். ஒட்டார் அப்படிங்கிறது பகைவர்கள், பகைவர்கள் உடன் உறையும், உடன் உறையும்னா ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அந்த காலமும் இந்த உலகத்தில் எப்பவுமே கிடையாது. அப்போது யானையானது தன்னை பாகனை தாங்கும், பாகனை உட்கார வச்சுக்கிட்டு போகும், அவன் தண்டித்தாலும் அவனை கீழே போடாது. அதே மாதிரி அம்மா என்னதான் அடித்தாலும் குழந்தை அம்மானு தான் ஓடும். அது மாதிரி நண்பன் என்ன கண்டித்தாலும் நண்பனை விட்டு கொடுக்க மாட்டான். அதே மாதிரி பகைவர்கள் ஒரு காலத்துலேயும் ஒன்று சேர்ந்து வாழ மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதற்கடுத்த பாடல் பாருங்களேன். நகை இனிது நட்டார். அப்போ நட்டார் அப்படின்னா நண்பர்களுக்குள்ள அந்த நகைச்சுவை சிரிப்புங்கிறது இனிமையாக இருக்கும். நடுவன் பொருளின் தொகை இனிது தொட்டு வழங்கின். நடுவன் பொருள் அப்படிங்கிறது நேர்மையான வழியில் சம்பாரித்த பொருள், அது இனிமையானதுதான். அது எப்போ தெரியுமா, தொட்டு வழங்கி. நீ சம்பாரித்த பொருளை, நேர்மையாக சம்பாரித்த பொருளை இல்லைன்னு வர்றவங்களுக்கு நீ தொட்டு எடுத்து வழங்கினீன்னா அதுவும் இனிமையானது தான். தகையுடைய பெண் இனிது பேணி வழிபடின். அதாவது அந்த கணவனை பேணி வழிபடக்கூடிய பெண், அந்த சிறப்புடைய பெண், அந்த கணவனை பேணி வழிபட்டா
கணவனை வந்து வழிபட்டான்னா அந்த பெண் வந்து சிறப்புடைய பெண்ணாக இனிமையான பெண்ணாக இருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பாட்டு எப்போ இனிமையானது அப்படின்னா, ஒரு பண் இனிது எப்போ தெரியுமா, பண்ணா பாடல் அல்லது இசை, அது எப்போ இனிது தெரியுமா, பாடல் உணர்வார் அகத்து. ஒரு பாடலை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவங்க அகத்துக்குள்ள மனசார அதை உணர்ந்தால் தான் அந்த பாட்டும் இனிமையானதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது நண்பர்களுக்குள்ள சிரிக்கிறது இனிமையாக இருக்கும், அடுத்து இல்லாதவங்களுக்கு பொருள் கொடுக்குறப்போ அது இனிமையாக இருக்கும். ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கணவனை பேணி வழிபட்டால் அது அந்த அந்த சிறப்புடைய அந்த பெண் இனிமையானவளாக இருப்பாள். அதே மாதிரி பாடல் எப்பொழுது இனிமையாக இருக்கும்னா அந்த இசை நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் அந்த பாடலை உணரக்கூடியவர்கள் நல்லா உணரணும், அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் பாடல் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.